பெரும்பாலும் என்னென்ன மாடுகள் இருக்கு? என்ன ரக மாடு? வீட்டு மாடு வீடியோல தெரியாது, ஆனா நம்ம ஹைட் வரும், ஹைட்ட பொறுத்ததுல ஓகே. மடி எல்லாமே காம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் காம்பு, நல்ல ரோஸ் காம்புல இருக்குண்ணே. ஒரு வாரத்துல கண்ணாகும், தீவனம் தண்ணி எல்லாத்தையுமே சூப்பர் மாடு. பின் அடைப்பு எல்லாமே நல்லா இருக்குது மாட்டை பொறுத்ததுல. இந்த மாட்டை பொறுத்ததுல ஓட்டி காட்டுறேன் பாருங்க. மடி தரணும் ஜம்மு இருக்கணும்னு? ஆமாண்ணே, இருபது லிட்டரு தாராளமாக, இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கும், இருபது லிட்டர் தாராளமாக கறக்கும். ஆமாம், தலையத்துல நமக்கு வந்து இந்த கால்சியம் பிரச்சனை எதுக்கும் பயப்பட தேவை இருக்கு. என்னண்ணே தீவன தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது, என்னண்ணே எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்காது. இரண்டே பல்லு மாடு தான், அதனால எந்த காட்டுக்குமே தாங்க மாட்டை பொறுத்தவரில்ல. கறவைக்கும் சூப்பராக இருக்கும் மாட்டை பொறுத்தவரில்ல. அது மாதிரி நம்ம ஹைட் இருக்கு, இன்னும் அடுத்தடுத்த ஈத்துக்கு இன்னும் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே ஏறும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தீவன தண்ணியை எந்த விஷயத்துக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. ஓகேண்ணா, கறவை தினம் தலையத்துல வந்து இருபது லிட்டர் கறக்கும். ஆனால் நம்ம யாருக்குமே வந்து தலையத்துல இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் சொல்ல போகிறே கிடையாது. நல்லா மடிக்கால்லாம் பெரிய மடிக்காலோட இருக்கு. இந்த மடியில் நேருக்கு பார்க்கவங்க யாராக இருந்தாலும் ரெண்டு வேலைக்கும் மாட்டை போகிறதுல இருபத்தஞ்சு லிட்டருக்கு மதிப்பாங்கண்ணே. சரியா, நம்ம அதுக்குன்னு அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குலாம் சொல்ல மாட்டோம். மாடை பொறுத்தவரை நல்ல வெயிட்டான மாடு. ஜெர்சி இன மாடுகள் பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட்க்கு சூப்பரா இருக்கும். மாட்டை பொறுத்தவரை ஃபேட் கண்டென்ட்க்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல உடம்புல இருக்கு மாட்டை பொறுத்தவரைல. பெரும்பாலும் நம்ம வந்து நல்ல உடம்போட மாடு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கறக்கும் போது வந்து மாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். எல்லா மாடுகளுமே நம்ம வெயிட்டான மாடுகள் எடுக்கும் போது வந்து நமக்கு லென்த்தான கறவை இருக்கும், நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி காம்புகளுக்கும் ஒவ்வொரு காம்புகளும் நல்ல விளக்கடி இருக்கு. இன்னொரு 12 நாள் தாராளமா பிடிக்கும். அன்னைக்குதான் மாடு உங்களுக்கு நல்லா செட்டா தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு மாடு அந்த அளவுக்கு செட்டா தெரியாதுங்க. 10 நாள் போனா தான் தெரியும் பால் அளவு. பால் ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தாராளமா கறக்கணும். நம்ம வந்து யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் ஒரு 12 லிட்டருக்கு தான் சொல்லி கொடுப்போம். அதுக்கு மேல சொல்லி கொடுப்போம்னா 15 லிட்டர் வரைக்கும் கறவை வரும். ஆனா அடுத்து பார்க்கக்கூடியது வந்து தலையத்து கிடையாதுண்ணே. நல்ல சின்ன கும்போட ரொம்ப அழகான ஒரு சூப்பரான தலையத்து கிடையாதுண்ணே. சின்ன முகமா இருக்கு, நல்ல சின்ன முகம். இது வந்து ஃபுல் பிளாக், மாட்டை பொறுத்தவரை நல்லா ஃபுல் பிளாக்ண்ணே. காராம்பூஸ் டைப்ல வரும், நல்லா கருங்காம்புண்ணே. மடியை பொறுத்தவரை நல்ல நீளங்கள் வரும். மடியை பொறுத்தவரை அங்கிருந்து இருக்கக்கூடிய நீளங்கள் கூடுதல் இருக்கும். ஆமா, இன்னும் இன்னும் நீளங்கள் கூடுதல் வரும்ண்ணே. பைய அணைக்கிறதுக்கு வந்து ஒரு 12 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. நல்ல கருங்காம்பு நல்ல செட்டில் வரும் மடியை பொறுத்தவரில. அடுத்த வாரம் நீங்க வீடியோ எடுக்கும் போது அடுத்த வாரத்துக்கு இந்த மாடை பொறுத்தவரில நல்லா உங்களுக்கு வந்து பிடிபடுமாண்ணே. மணி செட் மணி செட் இல்ல, நம்ம ஃபார்முக்கு இப்பதான் வந்திருக்கு சாப்பாடு எல்லாமே. இப்ப நம்ம ஃபார்ம் சாப்பாடு வந்திருக்கு, அதனால ஒரு வாரத்துல நம்ம தெரியும்ண்ணே. சரியா, ஓகேண்ணா. பால் எவ்வளவு இருக்குண்ணே? பால் எவ்வளவு இருக்கும்? பாலை பொறுத்தவரை தலையத்துல உங்களுக்கு 12 லிட்டர் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். 15 வரைக்கும் வரும் பாலை பொறுத்தவரில. ஓகேண்ணா. அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் மாடுண்ணே. நல்ல ஒரு அழகான வெள்ள நெத்தில ஒரு அழகு வெள்ள இருக்கு. நல்ல அழகான ஒரு பால் மாடுண்ண. சரியா, நல்ல ஒரு காங்க கண்ணு போட்டுருக்கேன். கண்ணு வந்து காலக்கண்ணு, காங்க கண்ணு. சரியா,
மாட்டை பொறுத்தவரையில இப்ப கறவை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு போட்டு நாலு நாள் ஆகுது. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 11 லிட்டர் 11.5 லிட்டர் பால் வருதுண்ணே. 11.5 லிட்டர் பால் வருது. ஆமாண்ணே. இது எத்தனை ஆயிரத்து மாடுண்ணே? மாடு 2000 மாடுண்ணே. 2000 மாடு. ஆமாண்ணே. தீவன தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. தீவன தண்ணி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில கறக்கிறதுக்கு எல்லாமே நல்லா நைஸ் காம்பு தான். நாம கறவை எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் நரம்போட்ட எல்லாமே இருக்கு. காட்டு மேய்ச்சலுக்கு ஹெச்எஃப் மாடுக்கு பயப்படுவாங்க. அந்த மாடுகள் எல்லாம் காட்டு மேய்ச்சலுக்கு பயப்படுவாங்க. 100% காட்டு மேய்ச்சலுக்கு அந்த கேரண்டியா சொல்லலானே. ஒன்னும் பயப்பட வேண்டிய தேவையில்லைனே. மடி ஜம்மு. அதே மாதிரி மடியும் ஜம்முன் இருக்கும். மடியும் தோரணம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மடி தோரணே. சரியா? ஒரு கறவை டைம் வரும்போது மடி அட்டகாசமா இருக்கும் மாட்டை பொறுத்தவரைல. ஆனா இந்த மாடை பத்தி பாத்தீங்கன்னா தலையத்துக்கு ஏறி பல்ல பொறுத்தவரை ஒரு 6 பல்லுதான் போட்டிருக்கு. 6 பல்லுதான் போட்டிருக்கு. அதே மாதிரி காட்டு மேய்ச்சல்ல மேஞ்ச கிடையாது தான். அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவைகளே கிடையாது. நல்ல காட்டு மேய்ச்சல் 24 மணி நேரம் காட்டு மேய்ச்சல் மேஞ்ச மாடு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மடி செட்டு சூப்பரான மடி செட்டுனே. ஃபேட் எல்லாமே பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம். யாருமே நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. ஒரே கையில வளர்ந்த மாடு தான். தீவனத்துக்கு கனி கழிவு தண்ணி எல்லாமே குடிக்கிறதுக்கும் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. எல்லா தண்ணியும் சாப்பிடும். தீவனத்துக்கு நல்லா சாப்பிட வேண்டிய மாடு. அது மாதிரி நல்ல 4 காமும் விளக்கடி இருக்கு. இன்னொரு 4 நாள்ல கண்ணு விடுறோம். மடி பொறுத்தவரையில சூப்பராக இருக்குமண்ணே. சரியா? ஆமாண்ணே. அடுத்து பாக்குறது ஒரு அழகான தலையத்துக்கிட்டே இருந்தேன். பல்லு பொறுத்தவரையில 2 பல்லு போட்டிருக்கேன். ஆமா, காம்பு நல்ல நீள காம்பு. இன்னொரு 1 வாரத்தில் கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு. கூடி போனால் ஒரு 12-15 நாள் சொல்லுவோம் நம்ம சொல்றது. சூப்பர் மாடு. ஆமாம், ஹைட் இருக்கணும். 1 வாரத்தில் நல்ல பை செட்டுக்கு வந்துடும். ஒரு 15 பக்கத்துக்குள்ள கண்ணு போட்டுருமே. ஹைட் இருக்கணும். ஆனால் நல்ல ஹைட்டு, நல்ல முக அமைப்பு. அது மாதிரி சாப்பாடு எல்லா முறைகளுக்குமே சூப்பரான மாடுமே. வீட்டு தேவைகளுக்கு ஜெர்சி மாடு வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாடை வந்து செலக்ட் பண்ணலாம். சரியா? ஆமாம். அடுத்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி மாடு தான். ஒரு 2 ஜெர்சி மாடு. சரியா? 2000 வந்து 2000 சேர்த்து ஒரு 15 மேல பால் வரணும். 15 லிட்டர் வரணும் இந்த மாட்டை எதிர்பார்க்கலாம். ஆனா கண்ணு போடுறது ஒரு 15 நாள் டயர் இருக்கு. நார்மலா பாக்குற ஆளுகளுக்கு காட்டு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் மேய்க்கிறதுக்கு 12 லிட்டர் பால் இருக்கும். நல்லா பாக்குறவங்களுக்கு 15 லிட்டர் பால் வரும். சரியான 15 மேலேயும் வரும். ஓரளவு காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்சாலும் 14 லிட்டருக்கு தப்பு வராது. பெரும்பாலும் நல்ல கைகளுக்கு ஒருத்தவரை காட்டு மேய்ச்சல் மேய்ஞ்சி நீ ஃபுட்டு கொடுக்குற ஆளுகளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பெரும்பாலும் இந்த மாதிரி மாடுகள காட்டு மேய்ச்சல் மேய்க்க ஆளுகள் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை தண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி வெறும் நெல்லு தோட்டம் வைப்பாங்க. கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு நல்ல கறவை வரும். கலர் ஒரு வித்தியாசமா இருக்கணும். ஆனா கலர் நல்ல ரத்த சேவை மாதிரி இருக்கும். நல்லா அவங்களுக்கு வந்து தங்க கலர் மாதிரி பின்னுங்க. எல்லாமே பிறப்புறுப்புல எல்லாமே அப்படி ஒரு மாட்டை பொறுத்தவரை எல்லாமே பிறப்புறுப்புல வந்து பாத்தீங்கன்னா செந்தார இளந்தரம் வரும். இந்த செந்தார இளந்தரம் வர மாடுகள் கறவை வைக்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாடு நல்லா கறக்கும். மாடுன்னு ஒரு 1 வாரம் போனா தானே மாடு தெரியும். இன்னைக்கு மாடா தெரியாது உங்களுக்கு. நரமூட்டங்கள் எப்பவுமே நல்லா தானே இருக்கு. ஆனா மாடை பொறுத்தவரை நல்லா கறவை கறந்த மாடுனே 14 லிட்டர் வரைக்கும் தலையத்துல கறந்துருக்கு. சரியா? நம்ம உங்களுக்கு 1 வாரம் போனா தான் தெரியும். ஆனா இப்ப பார்க்கக்கூடிய மாடு வந்து தலையத்து கிடையாதுமே. 4 பல்லு உள்ள கிடையாது. ஹெச்எஃப்ல வெயில் தாங்கக்கூடிய கிடையாதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது. பயமே பட வேண்டிய தேவை கிடையாது. ஹெச்எஃப் எடுக்கிறதுல மாட்டுக்கு காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு வெயிலுக்கு வந்து கேரண்டி சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாங்கக்கூடிய மாடுனே. அதனால பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நல்ல கருங்காம்பு உள்ள மாடு. கறவைக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகளே இருக்காது. 10 நாள்ல கண்ணாயிரும். நல்ல மடி செட்டு மாடு. நல்ல உடம்புள்ள மாடு. பயப்பட வேண்டாம். நல்ல பவா தோல் மாடுன்னு சொல்லுவாங்க. தோல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நைஸ் வரும். நைஸ் வரும். நைஸா இருக்கும். கறவைகளுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. இது தலையத்துக்கு ஏறி தான். 3000 மாடுன்னு நினைப்பாங்க சிலவர்கள் எல்லாம் பாக்குறவங்க. உங்களுக்கு தலையத்துக்கு ஏறி தான். 4 பல் தான். காம்பு ஒரு நீளமா இருக்கு. காம்பு நல்லா விடைப்புனே. நல்ல சரியான விடைப்புனே. நல்ல நீளமா இருக்கு. நல்ல நீள காம்பு. ஒரு வாரத்துல கண்ணு விடும். இது நல்ல நைஸ் தோல் மாடு தான். கறவைக்கு சூப்பரா இருக்கும். தலையத்துல உங்களுக்கு தாராளமா பாத்தீங்கன்னா ஒரு 14-15 லிட்டர் தாராளமா கறக்கும். 14 லிட்டர் பால் கறக்கணும். 14-15 வரை கறக்குங்க. 6 மணி தான் விட்டுருக்கு. புல்லு மடி விடும்போது மாடு அம்சமா தெரியும். 6 மணி தான் வச்சிருக்கு. மாடு ஹைட் இருக்கு. நல்ல ஹைட்டு. மாடு கொஞ்சம் வளர்ப்பு பத்தாம இருக்கு. நல்ல ஒரு 10 நாள் ஆகும்போது மடி பட்டையை கிளப்பிடும். பட்டையை கிளப்பிடும். ஒரு 12 நாள்ல மாடு கண்ணாயிரும். ஓகே. கூடி போனா 10 நாள் கண்ணாகிறதுக்கு. ஓகே. அது மாதிரி மடி செட்டும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. ஹெச்எஃப் பொறுத்தவரை நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மையோட இருக்கும்ண்ண. ஓகேண்ணா. ஆனா இது வந்து 2000 மாடு. தலையத்துலயே உங்களுக்கு 14-15 கறந்துருக்கு. தோல் மடி தோல் சுருக்க பாத்தீங்கன்னா தெரியும். காரி மாடு இவங்களுக்கு நல்ல நரம்பு கொடி ஓட்டம் எல்லாமே இருக்கு. நல்ல முக அளவுல உள்ள மாடு தான். நல்லா நெத்தியில ஒரு அழகான வெள்ளையோட மாடு. நல்ல நீளத்துல இருக்கு. கறவைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. கிராமம் நல்ல கருங்காம்பு தான்.
காம்பு நல்லா நீல காம்பு தான் மாட்டை பொறுத்தவரையில். பை இன்னும் வைக்கணும், பை கா பை தானே விட்டுருக்கு. இன்னும் பை விடும்போது மாடு சூப்பராக இருக்கும், அம்சமாக இருக்கும் மாடை பொறுத்தவரையில். ஓகே ஓகே. ஆமாம், இதில் ஒரு வெள்ளை வர இருக்குது. ஆமாண்ணே, மாடை பொறுத்தவரை நல்லா வெயிட்டு மாடு, பெரிய மண்ணே. இது மாதிரி மாடைகள் வந்து எல்லாருமே பெரும்பாலும் பண்ணைகளுக்கு விரும்பி எடுப்பாங்கண்ணே. ஓகே ஓகே. காம்பு நல்லா நீளமாக. ஆமாண்ணே 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 ஆமாண்ணே. ஓகேண்ணே ஆமாண்ணே. அடுத்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து மாடுண்ணே. இந்த மாடு ரெண்டு அளவு சேர்த்து ஒரு 11 லிட்டர் 12 லிட்டர் இருக்குண்ணே. பால் கண்டு நீண்டுருச்சுண்ணே, நீண்டு காலை கண்டு போட்டுருக்கு. ஆமாம், நல்லா மடி செட்டான மாடு, விலை குறைஞ்ச மாடு தான். ஆமாம், விலை தோதுவில் இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் கேட்குறவங்களும் பார்த்தா அனுசரிச்சு அரிசி பண்ணி கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆமாண்ணே. என்ன கண்ணு போட்டுருக்கண்ணே? அண்ணே மாட்டை பொறுத்த காலை கண்ணு போட்டுருக்கு. காலை கண்ணு காலை கண்ணு போட்டு. இனி எவ்வளோ நாள் ஆகுதுண்ணே? அண்ணே இனி ஒரு 12 நாள் ஆகுது. 12 நாள் ஆகுது. ஆமாண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே. ஆமாண்ணே. அடுத்த மாடு வந்து தலையை தீக்கிறீங்கண்ணே. நல்ல வெயிட்டான ஹைட்டான மாடு, வீடியோல தெரியவே தெரியாதுண்ணே. ஆமாம், நல்லா எல்லா தப்பிக்கும் தாங்கக்கூடிய சூப்பரான மாடுண்ணே. சரியா அண்ணே, நல்ல ஹைட்டான மாடு. அதே மாதிரி காம்பு எந்த காம்புக்குமே நல்ல ஒரு இடவெளியோட இருக்கு. இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு 12 நாள் பிடிக்குமுண்ணே. நல்லா உயரம் கயிறு அவுத்து விட்டா தலை தூக்கி நல்லா மாடை போடுறதுல பெரிய அம்சமா தெரியக்கூடிய மாடு. ஹைட்டு நல்ல ஹைட்டு. வீடியோல உங்களுக்கு மாடா தெரியாது, நல்லா நெத்தில ஒரு வெள்ளையோட நல்ல வெள்ளடி கொம்போட இருக்குண்ணே. சரியா, சாப்பாடு முறைகளுக்கும் பெண்கள் யாரு வேணாலும் அவுக்கலாம். நாளே பண்ணுதான் முளைக்குது, எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்ல. வீட்டுல சின்ன பிள்ளைய கூட அவுக்கலாம். சூப்பரா பயப்பட வேண்டாம், வெயிலுக்கும் தாங்கக்கூடிய மாடுண்ணே. சரியா, காம்பு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காம்பும் விளக்கடியாக தான் இருக்கும். ஓகேண்ணா ஓகேண்ணா. அடுத்து வந்து கிருண்ணா கிராஸ் மாடுண்ணே. சரியா, கிருண்ணா கிருவோட உங்களுக்கு கிராஸ் மாடு. மாடு வெள்ளை தோதுவில் தான் இருக்குது. பெரும்பாலும் வீட்டு தேவைகளுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். நாளே பல்லு தான். சரியா, நாளே பல்லு தானே. நாளே பல்லு தான். மாடை பொறுத்தவரை தீவிரம் எல்லாத்துக்குமே நல்ல மாடு. நல்ல மாடு, நல்ல மாடு, நல்ல மாடு. அதே மாதிரி உங்களுக்கு இதை மாதிரி தலையீட்டுகள் நீங்கள் விரும்பி எடுக்கும்போது வீட்டில் நம்ம வீட்டில் போட்டுக்கலாம். உணவும் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க எல்லாருமே. உணவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குணம் கூச்சம் எதுவுமே இருக்காது. சரிங்க, நம்ம ஃபார்ம் வந்து வரணும்னா அதை வச்சு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும். அண்ணா, நம்ம ஃபார்முக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளியிலேருந்து வரவங்க, திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் இருந்து வரவங்க, திருநெல்வேலி வந்து தென்காசி பஸ்ஸில் ஏறி பாவூர் சத்திரம் வந்து வந்துடலாம்ண்ணே. தென்காசி வழியாகவும் வரலாம். இப்போ கேரளா பக்கத்தில் இருக்கிறவங்க தென்காசி வந்து திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி பாவூர் சத்திரம் வந்துடலாம். பாவூர் சத்திரம், பாவூர் சத்திரம் வரணும். பாவூர் சத்திரத்துலேருந்து நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு கிராமம். சரியா, பாவூர் சத்திரம் வந்தால் போதும். நம்ம கரெக்டான லொக்கேஷன் லேண்ட்மார்க்கை சொல்லும்போது டயர் இல்லாமல் ஃபார்முக்கு வருவாங்க. ஓகே, நம்ம ஃபார்முக்கு பெரும்பாலும் காலையில 10 மணிக்கு பிறகு வந்தால் நல்லா இருக்கும். வேலைகளை முடிச்சு வச்சிருப்பாங்க, வந்து மாடுகளை பார்க்கறது நல்லா இருக்கும். இல்லைன்னா வேலையாளர்களை பார்க்க விட மாட்டாங்க. அவங்க வேலை பழுதுகள் எல்லாமே வேஸ்டாக போயிடும், வேலைகள் எல்லாமே. ஓகேண்ணா ஓகே. சரியா, இந்த மாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான தலையத்து கிடையாதுண்ணே. மாட்டை பொறுத்தவரையில் 2 பல் கிடையாது தாம்ண்ணே. மாட்டை பொறுத்தவரையில் 100-10 நாளைகளில் கண்ணாகும். நல்ல காரம் பசு டைப்புண்ணே. மடி தோறனையும் மாடு சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு காம்பு இடவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும்ண்ணே. மாட்டை பொறுத்தவரையில் தலையத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 லிட்டர் வரை கறக்கும். மாட்டை பொறுத்தவரையில் காரம் பசு டைப் பார்த்தீங்கன்னா நல்லாவே கறவை இருக்கும். தீவனம் அன்னைக்கு மாடு பக்காவாக இருக்கும்ண்ணே. காம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நைஸ் காம்பு தான். கறக்க இதுக்குமே வந்து பயப்பட வேண்டிய தேவைகளே இருக்காது. அதே மாதிரி மாடுகளை பொறுத்தவரையில் நம்ம மாடுகளை பொறுத்தவரை எல்லா மாடுமே காடுகிற எல்லாமே தாங்கக்கூடிய மாடு தான். அதனால் எந்த ஒரு பயப்பட தேவைகளும் இல்லை. பெரும்பாலும் இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு தலையத்து கிடையிகள் 2000 மாடுகள் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்துக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் வாங்கினேன். பெரும்பாலும் நேரில் வந்து பாருங்கன்னா எல்லாத்துட்டையுமே சொல்கிறது. அதனால் நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மாடுகள் தெரியும். ஃபோனில் வாங்கணுங்கிறத மட்டும் ஆசைப்படாதீங்க. நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் உயரம் நீளம் எல்லா விஷயங்களும் தெரியும். மாட்டில் ஏதேனும் ஒரு குறை இருந்துச்சுன்னா கூட, என் கண்ணுக்கு தென்படாத குறைகள் இருந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, நம்ம குறை மாடுகள் பெரும்பாலும் கொடுக்க மாட்டோம்.